வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை பார்க்குறேன். எல்லாரும் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேல்ல? சரி, இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம நார்மலாக புழக்கத்தில் இருக்கிற ரெண்டு விஷயங்கள், ஒன்று வெற்றிலை, இன்னொன்று எலுமிச்சம்பழம். அது அந்த ரெண்டுக்கும் பெயர் காரணம், அதில் இருக்கிற ஒரு உள்ளே இருக்கிற ஒரு சூட்சுமம். வெற்றிலை, வெற்றிலையே வெற்றிலை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து காஞ்சி மகா பெரியவர் ஒரு தடவை சொன்னாராம். யாரோ அவருக்கு வந்து அவருக்கு கொண்டு வந்து பழம் வெற்றிலை பார்க்க எல்லாம் வச்ச போதும், அந்த வெத்தை அதுலேருந்து ஒரு வெற்றிலை எடுத்தாராம். எடுத்துட்டும் இந்த இது வந்து வெற்றிலை, இந்த வெற்றிலையே வெற்றிலைன்னு சொல்கிறோம் தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா அங்கே இருக்கிற படித்த எல்லார்ட்டையும் கேட்டாராம். எல்லாம் யாருக்குமே தெரியல, என்ன ரீசன் யாருக்கும் சொல்ல தெரியல. அப்புறம் பெரியவரே சொன்னாராம், என்னென்னா இந்த வெற்றிலை செடியில், வெற்றிலை செடியில் மட்டும் வெறும் இலை மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. சாதாரணமாக ஒரு செடினா இலை, பூ, பிஞ்சு, காய் எல்லாம் வரும். இப்போ நம்ம சாதாரணமாக நடந்து போகிற ஒரு காட்டு செடியாக இருந்தால் கூட அதில் கூட ஒரு பூ இருக்கும், அதில் கூட ஒரு பிஞ்சு எதாக வரும். ஆனால் இந்த வெற்றிலை செடியில் மட்டும் வெறும் இலை மட்டும்தான் இருக்கும், அதனால தான் அதுக்கு வெற்றிலை அப்படின்னு பேர். இப்போ ஆஃப்கோர்ஸ் குரோட்டன்ஸ்லலாம் வெறும் இலை தான் வருது, ஆனால் நம்ம ஊரில் வந்து அப்போ குரோட்டன்ஸ்லாம் வளர்க்க மாட்டோம். அதனால் அப்போ நம்ம ஊரில் அந்த வெற்றிலைன்னு இருந்தாலும் அந்த வேறு எதுவுமே இல்லாமல் அந்த இலை மட்டும்தான். அதுவும் முக்கியமாக ஒரு நல்ல ஒரு மங்கள காரியங்களுக்கெல்லாம் வெற்றிலை இல்லாமல் நம்ம ஊரில் கிடையாது. சுவாமி பூஜைன்னா வெற்றிலை இல்லாமல் கிடையாது. அது அந்த வெறும் இலை, அது ஒரு உள்ள தத்துவம்னா அது இருக்கிறது ஒரு இலை தான். அந்த ஒரு இலையும் அப்படியே தங்கிட்ட கடவுளுக்காக அது சமர்ப்பிக்கப்படுறது, அதுதான் வெற்றிலையோட தத்துவம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் இப்போ நம்ம வந்து முன்னையெல்லாம் அந்த ஒரு பழக்கம் இருந்தது, யாரோ பெரியவர்களை பார்க்க போனால் வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் நம்மக்கிட்ட நம்ம நாட்டில் உண்டு. குழந்தைகளை, கடவுளை, பெரியவர்களை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது, ஏதாவது வாங்கிட்டு போகணும். அப்போது பழம் வாங்கிட்டு போவோம், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் ஒரு மகான்களெல்லாம் பார்க்க போகும்போது எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் அவள் கையில் கொடுப்பா. பெரிய மனிதர்களை பார்க்க போகும்போது எலுமிச்சம்பழத்தை கொடுப்பா. இவன் நீங்கள் தில்லானா மௌன அம்மாள் படம் பார்த்த வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த வைத்தி ஜவடால் வைத்தியா வரவர் வந்து நாகேஷ் வந்து எல்லாரையும் பார்க்கும்போதெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுப்பார். அது அந்த காலத்தில் அப்போ பழக்கம் இருந்தது எலுமிச்சம்பழம் கொடுக்கறது. அது ஏன் எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறா அப்படின்னா, எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு. மற்ற பழங்கள் எல்லாம் சாதாரணமாக பிஞ்சாக இருக்கும்போது துவர்க்கும், காயாக இருக்கும்போது புளிக்கும், பழமானதுக்கப்புறம் இனிக்கும். அதாவது அது மூணு ஸ்டேஜ்லேயும் மூணு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அதுக்கு அந்த பாரதியார் பாட்டில் கூட உண்டே, காயிலே துவர்ப்பதென்ன கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானேன்னு, அந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஆனால் எலுமிச்சம்பழம் மட்டும் பிஞ்சாக இருக்கும்போதும் புளிப்பு தான், காயாக இருந்தாலும் புளிப்பு தான், பழமாக இருந்தாலும் புளிப்பு தான். அது வந்து அதனுடைய சுவை மாறவே மாறாது. அது மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய மனுஷர்கிட்ட போய் அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன மறைமுகமாக சொல்கிறோன்னா, நம்மளுடைய உறவு மாறாமல் இதே மாதிரி மாறாமல் எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறத அதை தான் அதை குறிக்கிறோம் அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கும்போது. ஸோ இனிமேல் நம்ம எதையாவது பார்க்க போகும்போது ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அவள் கையில் கொடுக்கும். வணக்கம்.